எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை மேலே காணும்படிக்காக தேவன் கொடுத்த இந்த தயவுக்காய் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக கொலோசேயர் எழுதின நிருபம் 3:23 நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து என்று சொல்லப்படுகிறது. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்கள் என்ற இந்த வாசகத்தை தொடர்ந்து உங்களோடு நான் பேச நினைக்கிற செய்திக்கு தலைப்பாக சேவைக்கு ஏற்ற பலன், சேவைக்கு ஏற்ற பலன் என்கின்றதை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விருப்பப்படுகிறேன். ஏனென்றால் அதற்கு முந்தின வசனம் 22 வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி. ஒரு மனிதன் கர்த்தருக்காக சேவை புரியும் பொழுது நிச்சயமாக அவரை சேவிக்கிறதுனாலே, அவருக்கு பணிவிடை செய்கிறதுனாலே அதனுடைய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்கின்றது தான் மிக முக்கியமான காரியம். இந்த காரியத்தை விசுவாசத்தினாலே நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம் என்கின்றதை வேதாகமம் கலாத்தியர் எழுதின நிருபம் 3:9 சொல்லுகிறது. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். விசுவாசத்தின் பிள்ளை என்று சொல்லி ஆபிரகாமின் சந்ததி என்கின்ற பெயர் பெற்று விசுவாசம் உடையவர்கள் அத்தனை பேரும் ஆபிரகாம் பெற்றிருந்த அந்த ஆசீர்வாதத்துடனே கூட நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதாகமம் சொல்லுகிற இன்னொரு ஒரு கருத்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 4:16 சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினால் வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது. தேவனுக்காக நாம் செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற ஊழியக்காரர்களுக்கு ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் நாமும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:17 பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, நான் உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் என்று சொல்லி. நாம் செய்து வருகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நிச்சயமாக பலன் உண்டு என்கின்றதை நீங்கள் அறிய வேண்டும். அதுதான் 1 Corinthians 9:18 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். ஆண்டவருடைய ஊழியத்தை சுவிசேஷ பணியை செய்து வருகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலன் உண்டாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் என்றால் வரும் பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அது பரலோகத்திலே தேவன் அவனுக்கு உண்டு பண்ணியிருக்கக்கூடிய மேன்மை, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், இவைகளை பெறும்படிக்காக அவன் சேவை செய்ய மனதுள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி. இப்படி சேவை செய்யும் பொழுது மற்றவர்களுக்காக, ஊழியத்துக்காக, மிஷனரிமார்களை தாங்குகிறதற்காக,
பரிசுத்தவான்களுக்காக நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள். 2 கொரிந்தியர் 9:12 வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த தர்ம சகாயம் ஆகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதனால் சம்பூர்ண பலனுள்ளதாகி இருக்கும். அவர்கள் இந்த தர்ம காரியத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுதலோடு அறிக்கையிடுகிறது நிமித்தம் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமப்படுத்தும் பொழுது, நாம் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கும் பொழுது, ஊழியக்காரர்களை தாங்கும் பொழுது, மிஷனரி ஊழியர்களை தாங்கும் பொழுது, அப்படி நாம் செய்து வருகிற தர்ம காரியங்களின் பலன் நிமித்தமாக பரிசுத்தவான்களுடைய குறைவு நீங்குகிறது மாத்திரமல்ல, நீங்கும் பொழுது அல்லேலுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்தவர்களை நினைவு கூர்ந்து பாரும் என்று அவர்கள் தேவனை மகிமப்படுத்துகிறதுனாலே நிச்சயமாக அதனுடைய பலனை நாம் பெறுவோம் என்கின்றதை வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்தது மாத்திரமல்ல, வாழ்க்கையில அநேக மக்கள் ருசி பார்த்ததும் உண்டு. ஒரு காலவேளையிலே என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த உண்மையான அனுபவத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ஆரம்ப கால விசுவாசத்தில் வளர்ந்த பொழுது என்னை சென்னையில் ஒரு வீடு விற்கப்பட்டு என்னுடைய பங்காய் கிடைக்கப்பட்ட சில லட்சங்களை பல ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டு வந்து அதை பேங்கில் போட தெரியாமல் என்ன செய்யறதுன்னு புரியாமல் நான் வந்த இந்த வேலூர் பட்டணத்தில் நிலத்தை வாங்க தெரியாமல் வீட்டை வாங்க தெரியாமல் அது எப்படி செய்கிறது என்று சொல்லி என்னுடைய வாலிப வயதில் பணம் கையில் கிடைத்த உடனே பேங்கில் போடாமல் என்னுடைய பீரோவில் வைத்திருந்தேன். அப்பொழுது அநேக பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஊழியக்காரர்களை தாங்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும் என்று என் மனதில் ஒரு பாரம் ஏற்பட்டு அநேக ஊழியர்கள் கஷ்டப்படுகிற ஜீவிதமான காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்து உதவி செய்ய ஆரம்பித்தேன். அந்த நாளிலே நான் அரசாங்கத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தபடியினாலே எனக்கு கஷ்டம் தெரியவில்லை. வருகிற ஊழியக்காரர்களை கனப்படுத்தி அவ்வப்பொழுது எங்கள் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்க ஆரம்பித்தோம். நான் ஒரு பகுதியிலே, என் மனைவி ஒரு பகுதியிலே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் ஊழியத்தையும் தாங்குகிறதற்காக கொடுத்தோம். அப்பொழுது நிறைய ஊழியக்காரர்கள் வந்து போய் கொண்டிருந்தார்கள், ஜெபித்தார்கள், எங்களை ஆசீர்வதித்தார்கள், ஜபம் பண்ணினார்கள். மிகவும் சந்தோஷமாக தான் இருந்தது. திடீரென்று ஒரு நாள் அந்த பீரோவில் கையை விட்ட பொழுது பணமெல்லாம் தீர்ந்து விட்டது. பிறகு பார்க்க போடுமானால் கொஞ்சம் கொஞ்சமாக வருகையும் குறைந்து விட்டது. மனவேதனை அடைந்தேன். பணம் இருக்கும் வரையில் தான் இப்படி எல்லாரும் வருகிறார்கள், எடுத்து தான தர்மங்களெல்லாம் செய்துவிட்ட பிறகு யாரும் திரும்பி பார்க்கவில்லை என்று சொல்லி மனவேதனை அடைந்தேன். கஷ்டப்பட்டேன், துக்கித்தேன். இதுதான் உலகம் அப்படி என்று நினைத்தேன். வடகு இல்லத்தில் இருந்து கொண்டு நான் ஜெபிக்கும் பொழுதோ ஊழியத்தை நடத்தும் பொழுதோ பலவிதமான தடைகள். அங்கு வேத பாடத்தை ஆராய்ச்சி செய்கிறதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணினால் வந்து போகிற ஜனங்களுக்கு இடையூறுகள். நான் இருந்த இடம் கிறிஸ்துவர்கள் வீடு அல்லாத ஒரு வீடு. அநேக தடைகள், கண்ணீர் விட்டேன். அப்பொழுது எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது ஒரு வார்த்தை, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி. ஆனால் காலங்கள் கடந்து போனது, சொந்தமாக ஒரு இடம் இல்லை, ஆலயம் இல்லை. இப்படி கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையிலே சென்னையிலே அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசம்பிளியில் நான் வேலூரிலிருந்து என் மனைவியை அந்த கூட்டத்துக்காக மாதத்துக்கு ஒரு முறை போவார்கள். போகும்போது அங்கே ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணினாராம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அதாவது ஏழைக்கு இறங்குகிறவன், தானம் தர்மம் செய்தவன் ஒருபோதும் வைக்கப்பட்டு போனதில்லை. என் தகப்பனார் அடிக்கடி சொல்வார்கள், நான் ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாக வளரண்டா அப்படின்னு சொல்லுவார். இந்துவாக இருக்கிற காலங்களிலே நான் தான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவன். என் வீட்டார் ரட்சிப்பை அடையாத பொழுது தான தர்மங்களின் மீது மிகவும் அக்கறை உடையவர்களாய் தண்ணீர் பந்தல் கூழ்பானை வைத்திருப்பார்கள். வீடுகளுக்கு முன்பாக எல்லாரும் வந்து சாப்பிட்டு போவார்கள். இப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த என்னுடைய வாழ்க்கையிலே
என் தகப்பனார் சொன்ன வார்த்தைகள், வேதாகமன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இருந்தாலும் கூட மன நிம்மதி இல்லை. அதனால் ஒரு விசை இவர்கள் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கும் பொழுது கன்னியாகுமரி பகுதியிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து பிரசங்கம் பண்ணினார்களாம். இது ஏறக்குறைய 32 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். அவர் சொன்னாராம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே உமக்கு என்று ஊழியம் செய்கிறேன், இந்த பூமியிலேயே எனக்கு ஒரு வீடு இல்லாத சூழ்நிலையில் பரலோகத்திலே எனக்கு ஒரு வீடு இருக்கிறது என்கின்றத நான் எப்படி நம்புவேன், அதுவும் கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது என்று சொன்ன பொழுது எனக்கு நம்பிக்கையில எனக்கு வீட்டை கொடுத்தா நான் நிச்சயமாக அந்த பிரசங்கத்தை நான் பண்ணுவேன் நம்புவேன் என்று சொல்லி அவர் பிரசங்கத்தை செய்தாராம். அப்படி செய்த அந்த ஒரு வருடத்தில் தேவன் அற்புத விதமாக அவருக்கு ஒரு வீட்டை வாங்க கர்த்தர் கிருபை பாராட்டி தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்காக செய்தார் என்ற ஒரு நற்சாட்சியை அந்த ஆண்டில் கேட்ட பொழுது என் மனைவி என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். எனக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க, நம்ம கொடுத்ததெல்லாம் வீணு இல்லை, நிச்சயம் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார் என்று. அப்பொழுது என்னுடைய பிரசங்க வேலைகளிலே நானும் எப்படி பிரசங்கித்தேன், வாடகை வீட்டுகளிலே இருந்து கொண்டு எவ்வளவோ காலம்தான் நான் கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை செய்கிறது. கர்த்தாவே, இந்த யோவான் 14 அதிகாரம் 1 2 வசனத்தை நான் இனி பிரசங்கிக்க போவதில்லை, நிச்சயமாக இந்த பூமியில் ஒரு வீடு இருந்தால்தான் பரலோகத்தில் எனக்கும் ஒரு வீடு உண்டாயிருக்கும் என்கின்றதை நம்பி நான் பிரசங்கம் பண்ணுவேன் என்று நானும் ஒரு தீர்மானம் செய்து அதில் விடாபிடியாக பிடித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த பிரசங்கத்தை நான் பண்ணுவதில்லை என்று சொல்லி அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்தீரை, ஏன் எனக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட அந்த பிரசங்கத்தையே எடுக்கிறதில்லை. நார்மலாக ஒரு பிரசங்கங்களை பண்ணி கொண்டு வந்தேன். திடீரென்று கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். இப்படி ஒரு நிலம் இருக்கிறது, இடத்தை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி என்னை தேடி வந்தபோது எங்களை கையில் காசு பணம் கிடையாது. ஆனால் அற்புதவிதமாக ஆச்சரியவிதமாக என் தேவன் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லுகிறது போல, நான் முன்பு ஊழியர்களையும் ஊழியக்காரர் அம்மாவையும் வந்த பெரியோரையும் சிறியோரையும் கனப்படுத்தி நான் கொடுத்த பணமெல்லாம் பல மடங்காக என் தேவன் மக்களை கொண்டு நடத்த ஆரம்பித்தார். நான் இதை வாங்கி கொடுக்குறேன், நான் கல்லை வாங்கி கொடுக்குறேன், சிமெண்ட்டை வாங்கி கொடுக்குறேன், இடத்துக்கான காரியங்கள் எல்லாம். இது வந்த நேரத்தில் என்னுடைய வேலையை நான் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கினேன். அந்த பணமெல்லாம் வந்தது, கிராஜுவிட்டி பணம் வந்தது, லீவ் சேலரி வந்தது, எல்லாம் வந்த தக்க சமயத்தில் எல்லாம் வந்தவுடனே எல்லாவற்றையும் கர்த்தருக்காக என்று சொல்லி செய்தேன். ஒரே 6 மாதத்திலேயே இல்லத்தையும் ஆலயத்தையும் கட்டுகிறதுக்கு தேவன் கிருபை பாராட்டினார். ஒரு அலையிலேயே சொல்ல முடியுமா, நான் கர்மியான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு செய்கிறதிலே நாம் வெட்கப்படக்கூடாது, மனம் வந்து மனரம்யமாக மனப்பூர்வமாக மனுஷருடைய பார்வைக்கென்று அல்ல, மனுஷர்கள் நம்மை மென்மைப்படுத்துவார்கள் புகழ்வார்கள் என்று சொல்லி சந்த வெளிகளிலே 4 பேர் காண மெச்சுக்கொள்ள செய்கிற காரியங்கள் அல்ல. நான் செய்த தான தர்மங்கள் எல்லாம் யாருக்கும் தெரியாமல் வீட்டு அறைக்குள்ளேயே வருகிறவர்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தேன். பசி என்றவர்களுக்கு அரிசி, இன்னும் பருப்பு வகைகள், எண்ணெய், இப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பி கொண்டு இருந்தேன். கர்த்தர் இந்த நாளிலே என்னை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது இங்கு மத்தேயு 10 அதிகாரம் 42 வசனம், சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னான். இங்கு வேதம் சொல்லுகிறது 3 விதமான கருத்துக்களை. 40 வசனம் சொல்லுகிறது, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி இயேசு சொன்னார். எனவே அவருடைய நாமத்தினால வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தாயிற்று என்று சொல்லி கணக்கு வைக்கக்கூடிய தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் ருசி பார்த்து பிரசங்கம் பண்ணுகிறேன், ஏதோ பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லியோ, ஏதோ ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று சொல்லியோ நான் பிரசங்கிக்கவில்லை.
பல ஆண்டுகளாக பிரசங்கம் பண்ணினேன். என்னுடைய பிரசங்கத்திலையும் நான் நடத்தி வருகிற 25 ஆண்டு கால புத்தகத்திலையும் இதற்காக தேவை, அதற்காக தேவை, கட்டிட நிதி, அந்த நிதி என்று சொல்லி ஒரு வாசகத்தையும் நீங்கள் எனக்கு காண்பிக்க முடியாது. நான் புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஸ்பெசிமென் காப்பி எடுத்து வைத்திருக்கிறேன். காரணம், தேவனுக்கு தெரியும், எல்லாவற்றையும் அவர் கணக்கு வைத்திருக்கிறார். நாம் செய்து வருகிற ஒவ்வொரு உதாரத்துவமான காணிக்கைக்கும் நாம் ஆண்டவருக்காக ஊழியக்காரரை கனப்படுத்துகிற காரியத்திலையும் ஒருவேளை ஆகாரம் கொடுக்கிறது நிமித்தமாக ஏழை எளிய மக்களுக்கு துணிமணிகளை கொடுத்து உதவி புரிகிறதுலையும் நிச்சயமாக அது உண்மையாய் மனப்பூர்வமாய் கத்தருக்கென்று செய்யக்கூடியதாய் இருக்குமானால் கத்தர் அவைகளை கணக்கு வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். இங்கு ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் 41வது வசனம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அவன் அடைகிறான் என்று சொல்லி. அப்படியானால் தீர்க்க தரிசனத்தின் பலன் என்ன? தீர்க்கதரிசியின் இடத்திலிருந்து வருகின்ற தேவனுடைய வார்த்தையின் பலன், அவனை கொண்டு தேவன் நடத்தக்கூடிய மகத்துவங்கள், வல்லமை, மகிமை என்னவோ அதை அவர்கள் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைகிறான் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. இந்த ரெண்டு காரியங்களினுடைய கருத்துக்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஒன்று, ராஜாக்கள் 17:11-16 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு எலியா தீர்க்கதரிசி அந்த ஆகாப் ராஜாவினுடைய காலத்திலே அங்கு சமாரியாவிலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுகிறது. இஸ்ரவேலிலே மழை இல்லாத ஒரு சூழ்நிலை, 3.5 வருஷம் பஞ்சக்காலம் உண்டாகுகிற அந்த காலகட்டத்திலே எலியா சாரிபாத் விதை அண்டையிலே நடத்தப்படும் பொழுது அவளிடத்தில் கேட்கிறான், ஒரு சிறிய அடையை எனக்காக செய்து கொண்டு வா என்று சொல்லி. அப்படி கொண்டு வரும் பொழுது அதனுடைய பலனை அவள் அடைந்தாள். காரணம், அந்த பஞ்சக்காலம் தீரும் மட்டும் அந்த எண்ணெயும் மாவும் குறையப்படவில்லை என்கின்றதை வேதத்தின் வாயிலாக அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த தீர்க்கதரிசியின் இடத்திலிருந்து அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையின்படியாக மழை பெய்யவில்லை, பெய்யாது, அது நிமித்தமாக பஞ்சம் ஏற்பட போகிறது. ஆனாலும் கர்த்தர் அந்த சிறிய அடையை செய்த அவனுக்கு கொண்டு வந்தது நிமித்தமாக அந்த சாரிபாத் விதவையை வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டார். தன்னுடைய பிள்ளை சாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதில் 17:24 வாசித்து பார்க்கும் பொழுது அவளுடைய பிள்ளையை குறித்து தாங்க நாம பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் இருந்தான், அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டு போனதே என்று சொல்லி 17:17-24 அந்த உன் குமாரனே என்னிடத்தில் தா என்று சொல்லி தான் தங்கியிருந்த மேல் வீட்டு அறையிலே கொண்டு போய் அவனை மறுபடியுமாக உயிரோடு எழுப்பி தந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தீர்க்கதரிசிக்கு செய்த ஒரு சிறிய அடை அந்த நேரத்தில் போஷித்தது, அதனுடைய பலனை அவள் அடையாமல் போகவில்லை என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 2 ராஜாக்கள் 9:9-11 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுதும் அங்கு சுனேமியாள் என்கின்ற ஒரு ஸ்திரீ நம்மிடத்தில் வந்து போகிறாரே, தேவ மனுஷனாகிய அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அந்த பரிசுத்தவானுக்காக தங்கி அவர் இளைப்பாறுதலுக்காக வேண்டி மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதிலே கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைத்தாலே அதனுடைய பலனை அவள் அடையாமல் போனாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி தீர்க்கதரிசியின் பலனை அவள் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற வேளையில் அந்த குழந்தையும் இறந்து போனதாக அங்கு சொல்லப்படுகிறது. அதில் 19:36 வாசித்து பார்க்கும் பொழுது இறந்து போன அந்த பிள்ளையை மறுபடியுமாக உயிரோடு மீட்டு கொடுத்தான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தீர்க்கதரிசிக்கு செய்த உபகாரத்தின் நிமித்தமாக ஒரு தீர்க்கதரிசனம் வெளியாகுகிறது. அது 2 ராஜாக்கள் 8:1
நாட்டிலே ஒரு கொடிதான பஞ்சம் உண்டாக போகிறது, நீ எங்கே ஆயிலும் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசத்துக்கு போ என்று சொல்லி அந்த சுனேமியை அவளை அனுப்பியிருக்கும் பொழுது அவள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலிஸ்தீரின் தேசத்துக்கு போய் 7 வருஷம் சஞ்சரித்தாலும் பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசனமானது அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்த உதவியின் நிமித்தமாக அந்த தீர்க்கதரிசியினாலே தீர்க்க தரிசனத்தினாலும் உண்டான பலன் பஞ்சம் தீரும் மட்டும் பெலிஸ்தீர் தேசத்திலே போனார். அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. இறந்து போன குழந்தையை மறுபடியும் மீட்டெடுத்து கொடுக்கும்படியான தயவை தேவனிடத்திலிருந்து அவள் பெற்றிருக்கிறாள். வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டாள். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தீர்க்கதரிசிக்கு செய்ததன் நிமித்தமாக அதனுடைய பலனை அடையாமல் போனதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அதற்கு முன்பாக என்னுடைய காரியத்தையும் ஒரு எடுத்துக்காட்டாக உங்கள் மத்தியிலே நான் பேசினேன். 2 ராஜாக்கள் 2:14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது எலிசா எலியாவை எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருந்தான். காரணம் என்னவென்று சொன்னால், எலியாவுக்கு எலிசா பணிவிடை செய்ததாக 1 ராஜாக்கள் 19:19-21 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எலிசாவை எலியா கூப்பிட்ட உடனே புறப்பட்டு போய் அவன் மீது சால்வை போத்தின உடனே, ஏதோ நான் என்னுடைய வீட்டிலே கூறிவிட்டு நான் உடனடியாக புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லி எலிசா வந்தான். வந்த உடனே என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர்மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரம் மூட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கும் கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எலியாவுக்கு எலிசா ஊழியம் செய்ததன் நிமித்தமாக இரட்டிப்பான வரங்கள் அவனுக்கு கிடைத்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பலன் இல்லாமல் போகிறதில்லை. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளே, ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளே, வரங்கள் வல்லமைகள் வேண்டும் என்று சொல்லுகிற பிள்ளைகளே, குறைவு நிறைவாக வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளே, ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் ஊழியத்தையும் கர்த்தருக்கென்று செய்கிற ஊழியம் நல் மனசாட்சியோடு கூட நல் மனதோடு கூட கபடமில்லாதபடிக்கு கத்திருக்கின்ற ஊழியத்தை செய்யும் பொழுது அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி விசுவாசியாக இருந்தாலும் சரி அங்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, பஞ்சம் தீரும் மட்டும், மற்ற இடங்களிலெல்லாம் பஞ்சம் இருந்தாலும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் பஞ்சம் இல்லாதபடிக்கு தேவன் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்கு ஆய்வும் நன்றியோடு சோத்திருக்கும். சேவைக்கு ஏற்ற பலன், ஒரு கலசத்தின் தண்ணீருக்கு நிச்சயமாக பலன் உண்டு. இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தாயிற்று என்று கணக்கு வைத்திருக்கிற தேவன் நல் மனசாட்சியோடு நல் மனதோடு கூட கபடம் இல்லாதபடிக்கு எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யக்கூடிய எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது விசுவாசத்தில் வளர்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தில் முதிர்ந்த அனுபவம் உள்ள விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஆரம்ப கால ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்து வருகிறேன் என்று கஷ்டப்படுகிற ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஒத்த ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்த, ஆண்டவரை மேன்மைப்படுத்த, சுவிசேஷ பணியை செய்ய நல் மனசாட்சியோடு கூட நாம் செயல்படுத்துவோமானால் நிச்சயமாக உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தீர்க்கதரிசிக்கு செய்கிறதன் நிமித்தம் தீர்க்கதரிசிக்கான பலனை பெற முடியும். நீதிமானுக்காக செய்கிறது பலனை, நிச்சயம் நீதிமானுக்குரிய பலனை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும். இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை கர்த்தருக்கென்று செய்தாயிற்று, அதற்குரிய ஒரு கலசத்தின் தண்ணீரின் பலனை நிச்சயமாக பெற முடியும் என்கின்றதற்கு எடுத்துக்காட்டாக என்னையே நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் ஆண்டவரே இப்படி செயல்படுகிற யாரா இருந்தாலும் அவர்களை தேவரின் நீர் ஆசீர்வதித்து, மெய்யான தேவனாம், அதிசயங்களை செய்கிற தேவனாம், வானத்தை திறந்து பலகனே இல்லை
திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை கட்டளிட வல்லமையுடையவராகிய என் இயேசு, அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் எதுவோ அதையெல்லாம் கர்த்தாவே நீர் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் முறுமுறுப்பின் சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் என்ன உண்மையாய் செய்யாமல் இருக்கிறோமா, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா, கொடுக்காமலோ இருக்கிறோமா? ஆனாலும் எங்களுக்குள்ள கஷ்டங்கள் வேதனைகள் இருக்கிறது என்று சொல்லுகிற சத்தம் என் காதுகளிலே கேட்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, முன்னொரு காலத்தில் நானும் கூட தான் முறுமுறுத்தேன். ஆனால் சத்தியத்தை உண்மையாக புரிந்து கொள்ளும் பொழுது அதற்குரிய பலனை தேவன் நிச்சயமாக தருவார். நானும் இன்னொரு ஒரு ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையை முழு நிச்சயத்தோடு கூட நம்பி, ஆனால் நான் கேட்கவில்லை, என் மனைவி கேட்டுக்கொண்டு வந்து சொன்ன சத்தியத்தை காதால கேட்டு அதன்படியாக நடக்க வைராக்கியம் கொண்டிருந்தேன். அதே போல என் தேவன் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிற காலத்திலே நிச்சயமாக பரலோகத்தில் ஒரு வீடு உண்டு என்று சொல்லி ஆரம்பத்திலேயே ஒரு மெசேஜை நான் கொடுத்து முடித்தேன். அதே போன்று தான் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏதோ இந்த புறாவின் வடிவிலே பறந்து வருகிற இந்த அபிஷேகத்தின் தைலம் அன்றுவரை எதிர்பார்க்கிற பிள்ளைகள் மீது இறங்கி அவர்களை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்திலே புல்பிட்டில் இருந்து சத்தியத்தை பேசுகிற அடியானுடைய சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தையிலிருந்து சொல்லப்பட்ட சத்தியம். சத்தியத்தையும் கேட்கும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிற விதத்திலே அவர்களுக்கு விடுதலையை கட்டளிட்டு ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். துதி கண மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்த்ராஜ் நகர், பாகாயம், வெள்ளூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-119, எங்களது செல்போன் நம்பர் 9443-46119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.